ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு டுடே ரெசிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான முட்டை சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இன்றைக்கி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உடனுக்குடன் வரும். இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து நல்ல ஸ்லைசரில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மூணு வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, அப்புறம் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன், மூணு முட்டை எடுத்துருக்கிறேன். இவ்வளவுதாங்க, ரொம்பவும் சிம்பிளானது தான், ஈஸியான செஞ்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நமக்கு வந்து பேன் வந்து ஹீட் ஆனதுக்கு பின்னாடி இப்போ அடுத்தது வந்து சேமியானை வந்து அதில் போட்டுடலாம். நம்ம சேமியானை வறுக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனை வருங்க, அதற்காக வறுக்கிறோம். அதே மாதிரி சேமியா செய்யும் பொழுது குழையாமல் இருக்கும். லைட்டாக இப்போ நல்லா வறுத்துருச்சு, அவ்வளோதான் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் இருக்க தேவையில்லை. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதற்கு வந்து இப்போ தாளிக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம சேர்த்திடலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது சேமியா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. சேமியாவில் நம்ம முட்டை ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கடுகு வெடித்து கடுகு வெடிச்சிருச்சு. இதிலேயே வந்து வரமிளகாயும் போட்டுடலாம். நான் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுலேயே வந்து இப்போ வந்து நான் மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா நமக்கு ஒரு கலர் மாறணுங்க வெங்காயம். இப்போ கலர் மாறிடுச்சு. இதில் வந்து நான் வந்து இப்போ மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கு பின்னாடி ஒரு கிளறு கிளறி விட்டுக்குங்க. ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு நான் வந்து மூணு முட்டை ஊற்றிருக்கிறேன். இது வந்து மூணு முட்டையோடு இருக்கும் பொழுது நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கு பின்னாடி தண்ணி கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய சேமியானை வந்து இப்போ நாம் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சதுக்கு பின்னாடி நம்மளுடைய தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குது பாருங்கள். தண்ணி மட்டும் கரெக்டான அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சேமியா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டுடே ரெசிபி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்